வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் சித்தார்த். சென்ற திங்கள் ஆரூருக்கு அழைத்த அம்பலவான் அப்படிங்கிற தலைப்புல சிவபெருமான் எப்படி சுந்தரரை வந்து திருவாரூருக்கு அழைத்தார் அப்படிங்கிற விஷயத்தை பாத்துட்டோம். சோ இன்றைய திங்கள் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், இந்த தலைப்புல பார்க்க போறோம் சொல்லி பாத்துட்டீங்கன்னா, ஆரூர் அப்பனும் ஆரூர் தொண்டனும். சோ இந்த கதையின் நாயகன் சுந்தரர். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கொள்ளிடத்தை கடந்து தென்கரை வழி ஏறி நடந்த சுந்தரர் வந்து சீர்காழிப்பதியை வந்தடைந்தார். அந்த சீர்காழிப்பதி வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அப்படிங்கறதுனால, சோ அந்த ஸ்தலத்தை தான் மிதிக்கிறது வந்து பாவம் அப்படின்னு சொல்லி சுந்தரர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த சீர்காழிப்பதிக்குள்ள நுழையாம அந்த எல்லையிலேயே நின்று சிவனை கும்பிட்டு தன்னோட பயணத்தை தொடங்குறாங்க. ஆனால் சுந்தரரோட தெய்வ தமிழ் பாடல்களுக்கு கட்டுப்பட்ட சிவபெருமான் வந்து சுந்தரரை பார்க்க வந்தார். சோ அப்பேற்பட்ட புனித பூமியை மிதிக்க அஞ்சி ஒதுங்கி செல்லும் சுந்தரரை வந்து சிவனை காணும் பாக்கியம் கிட்டாமல் போய்விடக் கூடாது அப்படிங்கறதுக்காக சிவன் வந்து சுந்தரருக்கு காட்சி அளிக்க வந்தார். நந்தி பகவான் மீது அமர்ந்தபடியாக சிவனும் பார்வதியும் சுந்தரருக்கு காட்சி அளித்தாங்க. நம்ம சிவனை சந்திக்காட்டியும் சிவன் நமக்கு வந்து காட்சி அளிச்சிருக்காரு. அந்த சிவனின் கருணையை எண்ணி எண்ணி வியந்தார் சுந்தரர். அவர் உள்ளத்தில் இருந்து சாதலும் பிறத்தலும் தவிர்த்து அப்படிங்கிற ஒரு திருப்பதிகம் வந்து எழுந்துச்சு. பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வர்றதுதான் வந்து உலக நியதி. அந்த உலக மாயையிலிருந்து சிக்கி இருந்த சுந்தரரை வந்து தடுத்தாட்கொண்ட சிவனை நினைச்சு சுந்தரர் ரொம்ப பெருமைப்பட்டார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருக்கோலக்கா அப்படிங்கிற ஒரு பதியை வந்து அடைந்தார். பதினா ஒண்ணும் இல்ல, பதினா ஒரு நகரம், ஒரு ஊர் அப்படிதான். சோ அந்த ஊர்ல இருக்கிற திருத்தாளமுடையார் கோயில இருக்கிற சத்தபுரீஸ்வரரையும் ஓசை கொடுத்த ஓசை நாயகி அம்மையாரையும் வழிபட்டு சென்றார் சுந்தரர். திருஞான சம்பந்தருக்கு பொற்றாலம் கொடுத்து அருளிய ஸ்தலம் வந்து அந்த ஊர் தான். சோ அடுத்தபடியாக அங்கிருந்து புறப்பட்டு திருப்பொன்கூர் அப்படிங்கிற ஒரு தலத்தை வந்து அடைந்தார் சுந்தரர். சோ அந்த ஊர்ல இருக்கிற சிவலோகநாதரையும் சொக்க நாயகி அம்மையாரையும் தரிசித்தார் சுந்தரர். அந்த ஊர் எதுல ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா, சிவபெருமானோட தரிசனம் கிடைக்கிறதுக்காக நந்தனார் அப்படிங்கிற ஒரு சிவபக்தர் வந்திருக்காரு. சோ அவர் கோயில்ல சிவனை கும்பிடுறதா ஒரு வாட்டி வந்திருக்காரு. அப்ப கோயில பயங்கர கூட்டமா இருந்துச்சு. சோ அந்த நேரத்துல நந்தனேஸ்வரருக்கு வந்து நந்தியோட சிலை வந்து சிவனை மறைச்சிருந்துச்சு. சோ சிவனை வந்து இவரால் பார்க்க முடியல. சோ அந்த நேரத்துல நந்தனாருக்காக நந்தி தேவர் வந்து விலகி கொடுத்த அந்த ஊர் தான் வந்து திருப்பொன்கூர். தக்ஷன் நடத்திய யாகத்தில் உயிரை துறந்த பார்வதி மீண்டும் சிவனை வந்தடைய மயில் உருவம் கொண்டு சிவனை வழிபட்ட தலம் தான் வந்து திருமயிலாடுதுறை. சோ அந்த ஊரை வந்து அடைஞ்சார் சுந்தரர். அந்த திருமயிலாடுதுறை வந்து தற்போதைய மாயூரம் அப்படின்னு அழைக்கப்படுற ஊர் தான். பின்னர் அந்த கோயில் இருக்கிற குளத்துல வந்து குளிச்சுட்டு மயூரநாதரையும் அஞ்சல் நாயகி அம்மையாரையும் தரிசித்தார், வணங்கினார் சுந்தரர். பின் அங்கிருந்து தெற்காக சென்று மாகாலத்தில் கோயில் கொண்டிருக்கும் மாகாலநாதரை தரிசித்து திருப்புகலூரை அடைந்தார் சுந்தரர். அந்த ஊர்ல இருக்கிற கோணேஸ்வரரை வந்து தரிசித்த சுந்தரர் வந்து ஆரூர் பதியை நெருக்கினார். சுந்தரன் வந்து தன்னோட இடத்துக்கு வர்றது சாதாரண நிகழ்வா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சிவன் நினைச்சாரு. அதனால கோலாகலமான வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவன் நினைச்சாரு. சோ அன்றிரவே திருத்தொண்டர்களின் கனவில் தோன்றி சுந்தரர் வந்து தன்னோட ஊருக்கு வர்றார் அப்படிங்கறத சிவபெருமான் வந்து அந்த திருத்தொண்டர்களுக்கு உணர்த்தினார். சிவன் வந்து அந்த அடியார்களோட கனவுல என்ன சொன்னாருன்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா, என் அன்புக்கு பாத்திரமான தொண்டன் நம்பியாரூரன் நான் அழைக்க ஆரூருக்கு வருகை தந்துள்ளான், அவனை எதிர்கொண்டு அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தொண்டர்களோட கனவுல வந்து சொல்றாரு. எம்பெருமான் மேற்கொண்ட கட்டளை தோரணங்கள் போடப்பட்டது. அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் வாசல்ல நீர் தெளிச்சு சுந்தரர் வரக்கூடிய அந்த இடத்துல எல்லாமே கோலம் போட்டு வச்சாங்க. சிவ தொண்டர்கள் வந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க நகரின் எல்லைப்புறத்துக்கு சென்று நகருக்குள் வரும் சுந்தரரை அழைக்க சென்றனர். சுந்தரரை கண்ட சிவ தொண்டர்கள் வந்து அன்றிரவு சிவன் வந்து கனவுல வந்து சொன்னதையும் சுந்தரரை வந்து ஆளுக்கு கூட்டிட்டு வர சொன்னதையும் அந்த தொண்டர்கள் வந்து சுந்தரர்கிட்ட சொல்றாங்க. அந்த தொண்டர்கள் உபசரித்த உபசரிப்பில் திக்குமுக்காடினார் சுந்தரர். அது மட்டும் இல்லாம சிவன் தன்மேல் கொண்டிருக்கும் அன்பை இணைத்து பெருமிதம் கொண்டார் சுந்தரர். வீதிகளில் செல்லும் போது ஆங்காங்கே தம்மை வரவேற்க ஏற்பாடு செய்த அந்த ஏற்பாடுகளை கண்டு வியந்தார் சுந்தரர். அங்கிருக்க பெண்கள் எல்லாமே வந்து சுந்தரர் வரும்போது மலர் தூவி அவரை வந்து வரவேற்றாங்க. சோ அந்த இன்ப வெள்ளத்துல இருந்த சுந்தரருக்கு அவரோட மனசுல இருந்து கரையும் கடலும் அப்படிங்கிற ஒரு திருப்பதிகம் வந்து எழுந்துச்சுங்க. எல்லோருக்கும் தந்தையாக ஈசன் வந்து எழுந்தருளியுள்ள அந்த திருத்தலத்தில் என்னையும் தடுத்தாட்கொள்வாரா அப்படின்னு சொல்லி சுந்தரர் வந்து அந்த திருத்தொண்டர்கள் கிட்ட கேட்கிறாரு. சோ ஆரூர்ல இருக்கிற அந்த ஆலயத்தை நெருங்கினார் சுந்தரர். ஆலயத்தை நெருங்கினதுமே அந்த கோபுரவாசல் கீழே அவர் விழுந்து வணங்கினார். பக்தியால் உருக உருக அந்த ஊர்ல இருக்கிற, அதாவது அந்த கோயில் இருக்கிற வன்மீகநாதரை எண்ணி வணங்கினார். சோ அந்த நேரத்துல ஒரு அசரீதி எழுந்துச்சு. அந்த அசரீதி என்ன சொல்லுச்சு பாத்தீங்கன்னா, சுந்தரா நம்மையே தமக்கு தோழராக தந்தோம், அன்று உன்னை தடுத்தா கொண்ட போது நீ கொண்டிருந்த மனக்கோலத்தை என்றும் தாங்கி உன் வேட்கை தீர இப்பூமியில் விளையாடுவாய் அப்படின்னு சொல்லி அந்த அசரீதி சொல்லிச்சு. அதாவது சுந்தரரை வந்து சிவபெருமான் தோழரா ஏற்றுக்கொண்ட இடம் வந்து ஆரூர் தான். இறைவனுடைய திருவருளில் வியந்தவராய் வன்மீகநாதரை நோக்கி பாடினார் சுந்தரர். சிவன் வந்து சுந்தரரை
சுந்தரரை அந்த ஊர்ல தோழரா ஏற்றுக்கொண்டனால அங்க இருந்த சிவ தோழர்கள் எல்லாருமே வந்து சுந்தரரை எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லி அழைக்க தொடங்கினாங்க சுந்தரரை. சிவனோட கட்டளையை ஏற்று சுந்தரர் வந்து அன்று முதல் புத்தூரில் தாம் கொண்டிருந்த திருமண குளத்தையே மேற்கொண்டார் சுந்தரர். சோ அந்த திருமண குளத்திலேயே இருக்க தொடங்கினார் சுந்தரர். சோ மக்களை இந்த காணொலியில ஆரூருக்கு வர வழியில இருக்கிற ஒவ்வொரு கோவிலுமே அங்க இருக்க சிவனை வந்து தரிசிச்சுட்டு கடைசியா ஆரூரை வந்து அடைகிறார் சுந்தரர். ஆரூரை சுந்தரர் வந்து ரீச் பண்ணதுமே அங்க இருக்க சிவத்தொண்டர்கள் வந்து எப்படி எல்லாம் சுந்தரர் வரவேற்றாங்கன்னு சொல்லி பாத்துக்கணும். அதே மாதிரி சிவபெருமான் வந்து சுந்தரரை வந்து தோழரா ஏற்றுக்கொண்டு தம்பிரான் தோழன் அப்படிங்கிற பேர் வந்து சுந்தரர் கிடைச்சதையும் நம்ம பாத்துக்கிட்டோம். சோ அடுத்து என்ன நடந்துச்சு, சுந்தரருக்கு கல்யாணம் எப்பாச்சு, சுந்தரோட கல்யாணம் கமலினி கூடையா அணிந்து கை கூடையா. சோ நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த ஒரு காலத்தில் தெரிந்து கொள்வோம். அதுவரை காத்திருப்போம். நமசிவாயம். திருச்சிற்றம்பலம்.